நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நமது ஆஸ்ட்ரோ தமிழ் சேனல். குணம் மிகுந்த கும்பராசி அன்பர்களே, நடைபெற இருக்கின்ற குருப்பெயர்ச்சியில் இதுவரையில் ராசிக்கு 11 இடத்தில் இருந்த குரு பகவான் ராசிக்கு 12 இடமான விரை ஸ்தானத்துக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறார். குரு பகவான் தன் இன்ற ராசியில் இருந்த 5 பார்வையாக சுகஸ்தானத்தையும், 7 பார்வையாக ரணரோக சத்துரு ஸ்தானத்தையும், 9 பார்வையாக அஷ்டமஸ்தானத்தையும் பார்க்கிறார். இதனால் உங்களுக்கு புதிய வீடு மற்றும் மனை தொடர்பான செயல்பாடுகளில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி சுபிச்சம் உண்டாகும். தாய்வழி உறவினர்களின் மூலம் ஆதரவுகள் அதிகரிக்கும். நீண்ட நாட்கால நிலுவையில் இருந்து வந்த கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறைவதற்கான சூழ்நிலைகள் அமையும். மனிதருக்கு நெருக்கமானவரிடம் ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை பிறக்கும். வழக்கு தொடர்பான செயல்பாடுகளில் எதிர்பார்ப்பிற்கு ஏற்றபடியும் முடிவும் கிடைக்கும். இன்சூரன்ஸ் தொடர்பான செயல்பாடுகளில் தனவரவுகளும் மேம்படும். கும்பராசி பெண்களுக்கு உத்தியோகம் தொடர்பான செயல்பாடுகளில் இருந்து வந்த கால தாமதங்கள் அகலும். புதிய வேலை தொடர்பான எண்ணங்கள் ஈடேறும். நண்பர்களின் மூலம் பொருளாதார உயர்வு உண்டாவதற்கான சூழ்நிலைகளும் அமையும். குடும்ப உறவினர்களுடன் சேர்ந்து இன்ப சுற்றுலாக்கள் சென்று வருவதற்கான சூழ்நிலைகளும் சாதகமாக அமையும். கும்பராசி மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான செயல்பாடுகளில் ஆர்வமும் ஈடுபாடும் அதிகரிக்கும். கல்வி பயிலும் இடங்களில் சில மாற்றங்களை செய்து கொள்வீர்கள். போட்டிகளில் பங்கேற்று மகிழ்ச்சியும் அடைவீர்கள். உயர்நிலை கல்வி பயிலும் மாணவர்களுக்கு வெளியூர் தொடர்பான பயணங்கள் சாதகமாக அமையும். புதிய ஆராய்ச்சி தொடர்பான செயல்பாடுகளில் அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் புதிய அனுபவமும் எதிர்பார்த்த முடிவுகளும் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உருவாகும். அதனால் நீங்கள் பொறுமையுடன் செயல்பட வேண்டும். கும்பராசி உத்தியோகஸ்தர்களுக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு மன திருப்தியை ஏற்படுத்தும். புதிய வேலை சார்ந்த முயற்சிகளை மேற்கொள்வதற்கு எதிர்பார்த்த சுப செய்திகள் கிடைக்கும். பணி நிமித்தமான சிறு தூர பயணங்களை மேற்கொள்வதற்கான சூழ்நிலையும் உண்டாகும். புதிய முயற்சியில் எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். கும்பராசி அரசியல்வாதிகளுக்கு அரசியல் சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு எதிர்பாராத மாற்றமான சூழ்நிலைகள் உண்டாகும். பொறுமையுடன் செயல்பட்டால் காரியத்தை நிறைவேற்றிக் கொள்ளவும் முடியும். ஆரோக்கியம் தொடர்பான செயல்பாடுகளில் சற்று விழிப்புணர்வுடன் நிற்க வேண்டும். எதிர்பார்த்த ஒப்பந்தங்களுக்கு சாதகமாக அமையும். கூட்டாளிகளுடன் இருந்து அந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமையும் உண்டாகும். கும்பராசி விவசாயிகளுக்கு விவசாய பணிகளில் இருந்து வந்த தொய்வு நிலை நீங்கி புத்துணர்ச்சியான சூழ்நிலை உண்டாகும். உறவினர்களிடத்தில் ஏற்பட்ட இந்த கருத்து வேறுபாடுகளும் அகலும். புதிய தொழில்நுட்ப கருவிகளின் உதவிகள் மூலம் பொருளாதார உயர்வு மேம்படும். வங்கி தொடர்பான எதிர்பார்த்த கடன் சார்ந்த உதவிகளில் இருந்து வந்த காலதாமதங்கள் அகலும். வேலையாட்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். கும்பராசி கலைஞர்களுக்கு கலை சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றமான வாய்ப்புகள் உண்டாகும். எழுத்துத்துறையில் இருப்பவர்களுக்கு பொருளாதார உயர்விற்கான வாய்ப்புகளும் கிடைக்கும். நண்பர்களின் மூலம் புதிய நபர்களின் அறிமுகமும் கிடைக்கப்பெறுவீர்கள். உயர் பதவியில் இருப்பவர்களின் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். கும்பராசி வியாபாரிகளுக்கு வியாபாரம் தொடர்பான வெளியூர் பயணங்களில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். அரசு தொடர்பான உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் சாதகமாக அமையும். வேலையாட்களிடம் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமையும் உண்டாகும். ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி சார்ந்த வியாபாரத்தில் லாபங்களும் அதிகரிக்கும். உங்களுக்கான வழிபாடு சனிக்கிழமை தோறும் ஜீவசமாதி அடைந்த குருமார்களை வழிபாடு செய்து வர என்ன தெளிவும் புத்துணர்ச்சியும் கிடைக்கப் பெறுவீர்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உடனே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நன்றி.